அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழமையான கோவில்களில் இல்லாத அதிசயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நாம் இப்போது பார்க்கக்கூடிய ஒரு கோவில் முருகனுடைய கோவில். இந்த முருகன் ரொம்பவே தனி சிறப்போடு வித்தியாசமாக காட்சி கொடுக்கிறார். அதாவது 5 முகத்தோடு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசும் முருகன் அப்படின்னு இந்த முருகனை சொல்கிறாங்க. பேசும் முருகன் அப்படின்னு சொன்னால் ஏன், இதனால் எதனால் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகனுடைய கோவிலில் இருந்து அடிவாரத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பகுதி மட்டும் வெள்ளை நிறத்தில் காட்சி கொடுக்கும். அது பூதி காடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, மண்ணே விபூதியாக தானாக விபூதி உருவாகி விபூதி காடு போல காட்சியளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிசயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருகனை போகர் வந்து வழிபாடு செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் இருக்குது. இது பற்றியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் எந்த ஊர், அதே போல் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் 5 தலை கொண்ட முருகன் பற்றி தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்க முருக பக்தர் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓதிமலை முருகனுக்கு அருகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ சுவாரஸ்யமானதாக இருக்கும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த முருகன் அப்படின்னு பார்க்கும்போது, சத்தியமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஓதிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு பழமையான முருகன் கோவில் ஒன்று இருக்குது. ஓதிமலையில் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் 5 முகங்களும் 8 கரங்களும் கொண்ட ஸ்ரீ முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார். 6 படையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வீற்றிருக்கும் மலைகளிலேயே இதுதான் மிகவும் உயர்ந்த மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் புஞ்சை புளியம்பட்டியில் இருந்து சிறுமுகை மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வழி, அல்லது பவானி சாகரில் இருந்து சிறுமுகை செல்லக்கூடிய வழியில் இரும்பறையை கடந்து இந்த மலை அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிக மிக பழமையான பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்குது. நம்ம நிறைய பிரசித்தி பெற்ற கோவிலுக்கெல்லாம் போகிறோம், வழிபாடு செய்கிறோம், பிரசாதம் வாங்குறோம், வரோம். ஆனால் இது போன்ற தனி சிறப்பு கொண்ட கோவில்கள் நம்ம தமிழகத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த முருகனை போல வேறு எங்குமே இந்த உலகத்தில் முருகனை பார்க்க முடியாது. 5 தலைகளோடு கொண்ட முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். சுவாமிமலையில் சிவனுக்கு பிரணவத்தின் பொருளை உணர்த்திய முருகப்பெருமான் இந்த ஓதிமலை தலத்தில் வேதம் ஆகமங்களை உபதேசித்தாராம். இவ்வாறு சிவனுக்கு வேதம் ஓதி உபதேசம் செய்த மலை என்கிறதால இந்த தலம் ஓதிமலை என்றும் சுவாமிக்கு ஓதிமலை முருகன் என்றும் பெயர் ஏற்பட்டதாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓதிமலை முருகனுக்கு அருகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கும். இதை பற்றி புராணங்கள் வழியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, படைப்பு கடவுளான பிரம்மா கைலாயம் சென்ற போது விநாயகரை மட்டும் வணங்கிட்டு முருகனை வணங்காமல் சென்றாராம். அவரை அழைத்த முருகன் பிரம்மாவினுடைய பிரணவ மந்திரத்தின் விளக்கம் கேட்டாங்களாம். தெரியாமல் நிற்கமே அவரை சிறையில் அடைத்து தானே படைப்பு தொழிலை தொடங்கியதாகவும் சொல்லப்படுது. படைக்கக்கூடிய கடவுளான பிரம்மாவிற்கு அப்போது 5 முகங்கள் இருந்ததாம். எனவே முருகனும் பிரம்மாவினுடைய அமைப்பிலேயே 5 முகங்களோடு இருந்து இந்த உலகை படைத்தார் என்றும் சொல்லுவாங்க. இந்த அமைப்பு ஆதி பிரபஞ்ச ஆதி பிரம்ம சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 சித்தர்களில் ஒருவரான போகர் ஓதிமலையில் முதல்ல முருகப்பெருமானை தரிசித்தார். பிறகுதான் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அனுகிரகத்தால் இறைவனுடைய வழிகாட்டுதலின் பேரில் பழனிமலைக்கு சென்றதாகவும் சொல்கிறாங்க. ஓதிமலை முருகனை போகருடைய ஆலோசனை படித்தான் 5 முக முருகன் என்றும் விக்கிரகங்கள் இதே போல பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. போகர் தவம் செய்த பூதிக்காடு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மலையினுடைய உச்சியில் ஈசான திக்கில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அடிவாரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பகுதி மட்டும் வெள்ளை நிறத்தில் நமக்கு காட்சி கொடுக்கும்.
இது என்ன அப்படின்னு நம்ம ஆராயும் போது அது பூதிக்காடு என்று சொல்கிறாங்க. அங்குதான் போகர் முருகரை வேண்டி யாகம் நடத்தியதாகவும் சொல்லப்படுது. அங்கு மண்ணை விபூதியாக வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியதாக பார்க்க முடியும். விபூதி காடு தான் காலப்போக்கில் பூதிக்காடு என்று மாறியதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இங்கே சிறிய குடில் அமைத்து அதில் கல் பீடம் வைக்கப்பட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த தலத்தில் பக்தர்கள் முருகனிடம் ஒரு காரியத்திற்கு பூ வைத்து உத்தரவு கேட்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதாகவும் சொல்கிறாங்க. அதாவது இதை வரம் கேட்டல் என அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஓதிமலை அடிவாரத்தில் பிள்ளையார் கோவில் அமைந்திருக்கும். அதனை தொடர்ந்து மலையேற படிக்கட்டுகள் ஆரம்பமாகும். நாம் இப்படி ஒரு பூ வைத்து உத்தரவு கேட்கக்கூடியது அப்படிங்கிறது நடக்கும் என்றால் அந்த உத்தரவு நமக்கு சாதகமானதாக வரும், நடக்காது என்றால் அது அந்த கடவுளை காட்டி கொடுப்பார் என்றும் சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்பு கொண்டிருக்கும். அதாவது முருகனுடைய கோவில்களில் இதே போன்று மற்றொன்றுன்னு பார்க்கும்போது சிவன்மலையை சொல்லலாம். அதாவது சிவன்மலையில் ஒரு பொருளை பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அந்த விஷயம் நான் அதே போன்று சம்மந்தப்படுத்தி ஒரு விஷயங்கள் உலகத்தில் நடக்கலாம், அல்லது அது எச்சரிக்கையாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் முருகப்பெருமானே பக்தர்களுடைய கனவில் வந்து ஒரு பொருளை உத்தரவிடுவார். அந்த பொருளை தான் பெட்டிக்குள்ளே வைத்து வணங்குவாங்க. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கால வரையறையின்றி இருக்கும், அது எப்போது வேண்டுமானாலும் மாற்றப்படும். அதே போல தான் இந்த முருகனும் தன்னுடைய பக்தர்களுக்காக அவர் உத்தரவு கொடுக்கக்கூடிய விஷயம் மிகச்சரியாக நடக்கிறது அப்படிங்கிறது அங்கு வரக்கூடிய பக்தர்களின் ஒரு தகவலாக இருக்கு. பச்சை பசேல் என்ற பின்னணியில் மலையேறுவது மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களால் சொல்லப்படுது. மலைப்பகுதியில் ஏராளமான மயில் குரங்குகளும் பல வண்ண பறவைகளும் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இது சித்தர்களுடைய இருப்பு கொண்ட மலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மசாதகர்களால் உணரப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே சித்தர்களுடைய ஆசையால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சித்தர்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மாவை முருகன் இரும்பு அறையில் சிறைப்படுத்தியதால் இந்த ஊர் இரும்பறை அப்படின்னு அழைக்கப்படுறதாகவும் இன்னொரு தகவல் சொல்லப்படுது. அடிவார இரும்பறையில் பிரம்மன் சிறைப்பட்ட இடத்தினை தரிசிக்க மறக்க வேண்டாம் அப்படின்னு அங்கே போகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லப்படுது. நீங்கள் இந்த ஊர்க்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே நாம் எந்த ஊருக்கு போய் எப்படி வழிபடுறோம் அப்படிங்கிறத காட்டிலும் அது எவ்வளவு பழமையான கோவிலாக இருக்குது, அங்கே என்ன புராணங்கள் வழியாக சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே நமக்கு ஒவ்வொரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலை 1800 படிகளை கடந்த பிறகு அடைய முடியும் அப்படின்னும், இந்த படிகள் செங்குத்தாக அமைக்கப்பட்டுள்ளதால் மலை ஏறுவதற்கு சற்று சிரமமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு சற்றே எச்சரிக்கையோடு கவனத்தோடு போகிறது மிகவும் நல்லது. இந்த ஓதிமலையில் அப்படின்னு பார்க்கும்போது வெண்ணிறை மண்ணே விபூதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் காண தவறாமல் நாம் அங்கே போயிட்டு வரக்கூடியது மிகவும் நல்லது. ஓதிமலை முருகனை மலையேறி தரிசிப்பதால் மறைமுக இடர்கள் ஓடி மறையும் அப்படின்னும், ஐந்துமுக முருகப்பெருமானின் அருளுடன் சித்தர்களுடைய ஆசியும் சேர்ந்தே கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. இந்த மலை முருகனை நாம் தரிசித்தோம் அப்படின்னா போதும், பின்னால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு நீங்கி போகும் என்றும் சொல்லப்படுது. அதனால் நீங்களும் இந்த கோவிலுக்கு செல்ல மறக்காதீங்க. சுவாமிமலை சிவனுக்கு பிரணவத்தின் பொருளை உணர்த்திய முருகப்பெருமான் இங்கும் பிரம்மனுக்கு உணர்த்தியதால் இது போதிமலை என்று அழைக்கப்படுகிறதாகவும் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த கோவில் சத்தியமங்கலம் அருகில் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இங்கே பழமையான முருகன் கோவில் ஒன்று இருக்குது. ஓதிமலையில் இந்த உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் 5 திருமுகங்களும் 8 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானை நம்மளால் பார்த்து தரிசிக்க முடியும். இந்த அமைப்பு ஆதி பிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறதால இப்படி ஒரு வழிபாட்டை நாம் தரிசிக்கிறது மிக மிக நமக்கு ஒரு கொடுப்பனையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நீங்களும் இந்த முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வாங்க, மிக மிக நன்மையே நடக்கும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் ஓதிமலை முருகன் பற்றி நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.